அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிரியாணி டேஸ்ட்ல இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பாதி தக்காளி. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தக்காளியா இருந்ததுங்க, அதனால பாதி போட்டுக்கிட்டேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது இதுல மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கேப்சிகம், தேவையான அளவு உப்பு. இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாங்க. மஷ்ரூம் கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 கப் சாதத்தை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா, லாஸ்ட்ல நம்ம கரம் மசாலா சேர்க்கனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாங்க. அப்போதான் சாதமும் மசாலாவும் நல்லா ஒன்று சேரும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான மஷ்ரூம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.